தமிழ்நாடு அரசு 60 வயது பூர்த்தியடைந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 முதியோர் உதவித்தொகை வழங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்து, அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வந்து கொண்டிருந்தது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு சம்மதம் இல்லாமல் அந்த உத்தரவு நிறுத்தப்பட்டு பணம் வருவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தினாலும் கூட முறையான தகவலை அதிகாரிகள் சொல்லுவது கிடையாது. என்ன காரணத்தினால் நிறுத்தப்படுகிறது என்று சொல்லுவது கிடையாது. ஆகவே பவானிசார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பணம் வராத முதியோர்களை அழைத்து சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மே 31 மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அப்போது கோபி கோட்டாட்சியர் மக்களை நேரில் சந்தித்து போராட்டத்தை கைவிடுங்கள், உடனடியாக விசாரித்து தகுதி இருப்பின் உத்தரவு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். நாங்களும் அந்த அறிவிப்பை கேட்டு கலைந்து சென்றோம். பிறகு 2 மாதங்கள் 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆகியும் எந்த பதிலும் இல்லை. ஆகவே இன்றைக்கு அதே மக்கள், ஒரு 5 மாதத்துக்கு முன்பு எந்த மக்கள் போராடினார்களோ அதே மக்கள் இன்றைக்கு இதே தாலுகா அலுவலகத்துக்கு வந்து போராடுகிறார்கள். நாங்கள் இன்றைக்கு கேட்பது ஒன்றே ஒன்றுதான், தகுதியான நபர்களுக்கு உத்தரவு இன்று வழங்க வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த காரணத்தினால் உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்க வேண்டும். 2 ஏதாவது ஒன்று சொல்லவில்லை என்றால் நாங்கள் இங்கு காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவதாக முடிவு செய்துள்ளோம். ஆகவே தமிழ்நாடு அரசும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு முடிவு செய்து இந்த மக்களுக்கு இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கும் உத்தரவை வழங்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.